லம்போர்கினி காரில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்றைய தினம் முகக்கவசம் போட்டுட்டு அந்த காரை வந்து ஓட்டிட்டு போகக்கூடிய காட்சி அது வந்து நேற்றைய தினம் வெளியாகி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாச்சு. நம்ம எல்லாருமே அதை பார்த்து மிகப்பெரிய அளவில் ரசித்தோம். இன்றைய தினம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மகள், மருமகன் மற்றும் பேரன் இவங்க எல்லாரோடையும் வந்து இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் வந்து வெளியே இருந்தது. ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து சூப்பர் ஸ்டார் அவ்வளோ அற்புதமாக வந்து இருக்கக்கூடிய இந்த ஒரு புகைப்படம் வந்து மிகப்பெரிய அளவில் வைரலாச்சுன்னு தான் சொல்லணும். அதை தொடர்ந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய கேளம்பாக்கம் பண்ணையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வாக்கிங் போகக்கூடிய ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்கு. இந்த வீடியோ வந்து இப்போது சற்று முன்பு தான் வெளியாகிருக்கு. வெளிவந்தது மட்டும் இல்லாமல் சமூக வலைதளங்களில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இந்த வீடியோ வந்து வைரலாக பரவிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். முதல்ல இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. வீடியோவை பார்த்துருப்பீங்க. சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு ஹாஃப் பேண்ட் ஒன்று போட்டுட்டு ஒரு சாதாரணமாக ஒரு ஷர்ட் ஒன்று போட்டுட்டு அப்படியே வந்து அந்த கேளம்பாக்கம் பண்ணையில் வந்து சூப்பர் ஸ்டார் அவ்வளோ ஆரோக்கியமாக வந்து வாக்கிங் போயிட்டுருக்காங்கன்னு தான் சொல்லணும். இதை பார்க்கும்போது வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் வந்து ஏற்படுதுன்னு தான் சொல்லணும். காரணம் வந்து எல்லாருமே வந்து தாங்கள் ரசிக்கக்கூடிய மனிதர்கள் வந்து எப்போவுமே வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவும் ஆரோக்கியத்தோடையும் சுறுசுறுப்போடையும் இப்போ இருந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து அண்ணாத்த அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ட்ரீட் அது வரப்போகுது. அதற்கான ஷூட்டிங் அப்படிங்கிறது விரைவில் தொடரப்போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே ஷூட்டிங் ஹைதராபாத்தில் வெற்றிகரமாக ரொம்ப நாள் வந்து நடைபெற்றுட்டே இருந்தது. இப்போ கொரோனா அப்படிங்கிற விஷயம் ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் எல்லா படங்களுடைய ஷூட்டிங்குமே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நேரத்தில் ஒரு இடைவெளி இருந்தாலும் கூட இப்போது சிறுத்தை சிவா அவர்கள் இந்த அண்ணாத்த ஸ்கிரிப்டை எந்த அளவுக்கு மெருகேற்ற முடியுமோ அந்த அளவுக்கு மெருகேற்றிட்டுருக்காங்க. கண்டிப்பாக இந்த கொரோனா விஷயம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அண்ணாத்த திரைப்படத்தினுடைய ஷூட்டிங்கில் வந்து கலந்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சி வேலைகள் அப்படிங்கிறதும் இப்போது மிகப்பெரிய அளவில் மும்முரமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற தகவல் வந்து ஏற்கனவே வெளியாகிருந்தது. கண்டிப்பாக அதற்கான அறிவிப்பு அப்படிங்கிறதும் கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி வந்து சில பேருக்கு தோணலாம். லேட் ஆனாலும் அது வரும்போது கண்டிப்பாக அது வேறு மாதிரி ஒரு புயலை வந்து ஏற்படுத்தும் அரசியல் வட்டாரத்தில் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ரஜினி மக்கள் மன்றம் எந்த அளவுக்கு தீவிரமாக செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு செயல்பட்டுருக்காங்க. இந்த கொரோனா நேரத்தில் எந்த அளவுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குறதுலேருந்து பல்வேறு விஷயங்கள் செஞ்சிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ அப்பப்போ வெளிவரக்கூடிய இந்த புகைப்படங்களும் சரி, சூப்பர் ஸ்டாருடைய இது மாதிரியான சின்ன சின்ன வீடியோக்கள் செய்திகள்லாம் மிகப்பெரிய அளவில் எது வந்தாலுமே வைரல் ஆகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். இது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சூப்பர் ஸ்டார் பற்றி என்ன ஒரு விஷயம் வந்தாலும் எப்போதுமே அது வைரல் ஆகிறது, ரசிகர்களுக்கு அது ஒன்று ட்ரீட்டாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாமே வழக்கமாக நடக்கிறது தான். அது மாதிரி தான் வந்து இப்போவும் வந்து நடைபெற்றுருக்கு. அதுலேயும் இப்போ வெளியாக இருக்கக்கூடிய இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா அந்த பறவைகளுடைய சத்தம், ஏராளமான மரங்கள், அப்படி ஒரு அற்புதமான இயற்கை சூழல், இந்த ஒரு அற்புதமான சூழலில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரொம்பவும் ஆரோக்கியத்தோடு இருக்காங்க. இதை இதுக்கு மேலே ரசிகர்களுக்கு என்ன வேணும் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களுக்கு? அதுதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது, உங்களுடைய கருத்துக்கள் அப்படியே கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதிகமான பேருக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது மாதிரி வீடியோஸ் அப்டேட்ஸை தொடர்ச்சியாக பெற தமிழ் பழைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் வர பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.